ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். அவருடைய பேர் வேவிஷா. வேற யாரும் இல்லை, இப்போவே நிறைய பேர் கிஸ் பண்ணிப்பீங்க. எஸ், சியாச்சானை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சியாச்சான் சைனாவில் இருக்க சாங்கிங் அப்படின்ற ஊரில் தான் 1991 அக்டோபர் 5 பிறக்கிறாரு. இவருடைய ஃபேமிலியில் இவர் ஒரே பிள்ளைங்க. சாங்கிங் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் யூனிவர்சிட்டியில் தான் ஸ்கூலிங்கை முடிச்சிருக்காருங்க. சைனாவில் இருக்க த மாடர்ன் இன்டர்நேஷனல் ஆர்ட்ஸ் டிசைன் அகாடமியில் தான் கிராஃபிக் டிசைனர் அப்படின்ற கோர்ஸையுமே முடிச்சிருக்காருங்க. கிராஜுவேட் ஆனதுமே அவர் படித்த அதே யூனிவர்சிட்டியிலே ஒரு ப்ரொஃபஸர் மூலம் மீடியா டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தன்னோட 25 வயசில் தான் ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துட்டு ஒரு பாடகரா அறிமுகமாறாரு. அதை தொடர்ந்து 2016 சூப்பர் ஸ்டார் அகாடமி, அகைன் 2016 ஷட்டில் லோ மில்லினியம் அப்படிங்கிற டிராமாலையுமே ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அதை தொடர்ந்து 2019 தி அண்டமேண்ட், அதே 2019 ஜாய் ஆஃப் லைஃப், 2020 தி வாஃப், 2021 டாலுவோ கான்டிடென்ட், 2022 தி ஆர்த் ஆஃப் லவ் அப்படின்ற நல்ல ஹிட்டான டிராமாஸே பண்ணியிருக்காருங்க. சரி ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சியாஜானோடைய பயோகிராஃபி பத்தி பார்த்துருக்கோம். இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கீங்களே, இதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி ஓகே, இவருடைய ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது இவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும், என்னென்னலாம் பிடிக்காதுங்கிறத நம்ம சியாஜான் ரொம்ப பிடிச்ச கலர் என்ன கலருங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷர்ட்ல உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ்ல போட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒயிட் அண்ட் பிளாக்ல போறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவருக்கு அழகா ஒரு நிக்நேம் ஒன்று வச்சிருக்காங்களா, டே டாய் அப்படின்ற நேமோட தான் வேவிஷாங்க கூப்பிடுவாங்களாம், சாரி சியாச்சானை கூப்பிடுவாங்களாம். டே டாய் அப்படின்னா எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறத அதோட மீனிங்கா. உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ல இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது பொட்டோட்டோ சிப்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி எனக்கு ஒரிஜினல் ஃபிளேவர்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பெட்டா என்ன வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கும்போது டாக் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம சியாச்சான் மட்டும் எனக்கு கேட்னா ரொம்ப பிடிக்கும், நான் வீட்டில் இருக்கிற நேரம் முழுக்க என்னோட கேட் கூட தான் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு பிடிச்ச வெப் சீரியஸ் அண்ட் மூவிஸ் அப்படின்னு கேட்கும்போது ஸ்பாஞ்ச் பாப் ஸ்குவார் பேன்ஸ் அப்படிங்கிற மூவியும், ஸ்பைடர் மேன், மார்வல்ஸ் மூவிஸ் அண்ட் ஹாரி பாட்டர் இந்த மாதிரி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே சமயம் எனக்கு ஹாரர் மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. சரி, நீங்க ஒரு சிங்கர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாருன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஃபீமேல் சிங்கர் ரொம்ப பிடிக்கும், அவங்க பேரு ஸ்டீஃபன்சன் அப்படின்றவங்கள சொல்லியிருக்காரு. இவரோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்றதுக்காக பெய்ஜிங் வந்து தங்கி இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கே வேலை செஞ்சிருக்காரு. அப்பா அம்மாவுடைய எந்த உதவியும் இல்லாம தன்னுடைய சொந்த முயற்சியில மட்டுமே இவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்கும்போது, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறது தான், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கள மரியாதையா நடத்துறதுல தான் நம்மளுடைய அன்பு வெளிப்படும் அப்படிங்கறதையும் சொல்லி. இவருடைய ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க, இவர் சிங்கிளா இல்ல மேரிடா அப்படின்னு கேட்கும்போது இவர் அன்மேரிட் தாங்க. ஆனா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை கூட இருக்கு அப்படின்ட்டு சில ரூமர்ஸ்மே இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை கேள்விப்பட்ட சியாச்சான் செம ஷாக் ஆயிட்டு அதுக்கான விளக்கத்தையுமே கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, நான் யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல, சோ எனக்கு மேரேஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், இந்த மாதிரி தேவையில்லாம ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி குவாய்ட்டாவே முடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை. சோ சியாச்சானை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு நான் நம்புறேன். சோ உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் அந்த பயோகிராஃபியை போல நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.